Hi students, we English la stroke paakapom. So we already we learned standing line, sleeping line. No, once again remind that. Okay, this one what line? Say standing line. Very good. This one sleeping line. What line? Sleeping line. Very good. Standing line, sleeping line, sleeping line. Okay, already we know these two stroke. Okay, now we are going to learn new stroke. Okay, listen here. Look, this one standing line, sleeping line. Okay, here now curve. Okay, curve means valaivu. Sariya, curve. This one front curve. Ena namu munnadi porrom laya adanalad enadhu front curve. Okay, pencil pidichi hold panikkanum. Hold panni like this you have to run. Bend, okay? This one front curve. Okay, va? Mummy ta solli rendu dot vechittinga ungalku easy ah appadina seyalam valachu podalam. This one front curve. Curve idu vandu front la porradala front curve solluvom. Next back curve. Back na ipdi porradu. Okay, va? Idhe same da. Tip to dot, okay? Back side. This one back curve. Okay, front curve, back curve, curve. ரெண்டு மே நம்ம ஈஸியா போடலாம். நீங்க நல்லா பென்சில புடிச்சுக்கணும். மம்மியோட கட்டைய புடிச்சாலும் சரி, நீங்களா புடிச்சிட்டாலும் சரி. நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு அழகா இப்படி வளைச்சீங்கனா இப்படி வரும். சரியா? வெரி குட். This one curve, இது front curve, இது back curve. ஓகேவா? இப்போ இது ரிலேட்டடா நம்ம ஒரு இங்க பாருங்க, நீங்க எப்படி வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மம்மி உங்களுக்கு இது மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்க கீழே என்ன செய்யணும், இது மாதிரி ஸ்லீப்பிங் ஸ்டாண்டிங் லைன் போடுவீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸ்லீப்பிங் லைன் இப்படி எழுதி கொடுத்தாங்கன்னா நீங்க கீழே ஸ்லீப்பிங் லைன் இப்படி எழுதணும். அப்படி போட்டிங்கன்னா தான் ஈஸியாக வரும் ஹோம் ஒர்க்கு. ஓகேவா? டெய்லி நிறைய டைம் இப்படி போட்டு போட்டு பார்க்கணும் வீட்டில். இப்படி போட்டிங்கன்னா தான் வரும். அதே மாதிரி இப்போ கர்வ் உங்களுக்கு மம்மி எழுதி கொடுத்துருவாங்க. இப்படி எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், வீட்டில் உட்காந்து நீங்களும் கீழே அப்படி வச்சு வச்சு போடணும். ஃப்ரண்ட்டுக்கு அப்படி சொல்லிகிட்டே போட்டிங்கனாலாம் என்ன செய்யும், வரும். ஓகேவா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி பேக் கவ் போடும்போதும் மம்மி மேலே எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ என்ன செய்யணும், கீழே போட்டு காமிக்கணும் மம்மிகிட்ட. பேக்கு சரி, ஆ பேக்கு போட்டிங்கன்னா எடுத்து இது மாதிரி என்ன செய்யணும், ஹோம் ஒர்க்கு மிஸ்ஸுக்கும் சென்ட் பண்ணணும். எங்களுக்கும் சென்ட் பண்ணால் தான் நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு ஸ்டார்லாம் கொடுப்போம். சரியா? அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இப்போ தான் லெட்டர்ஸ் ரைட் பண்ண முடியும். ஓகேவா? இது என்ன லைன் பார்த்துருக்கோம், ஸ்லீப்பிங் லைன், சாரி ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். ஓகே, திஸ் ஒன் கர்வ், திஸ் ஒன் ஃப்ரண்ட் கர்வ், திஸ் ஒன் பேக் கர்வ். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்தடுத்த ஸ்ட்ரோக்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.